ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியாஸ் ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து ஒரு தேரி கார்டனே சொல்லலாம். அது எங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த திருச்செந்தூர்லேருந்து பக்கத்துலன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல தான் நிறைய படம் ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. ரீசெண்டாக கூட அசுரன் மூவி ஷூட்டிங் பண்ணி அது நடந்துச்சு. ஸோ இந்த தேரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காய்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஏன் டப்பிங் பண்ணுறேன்னா, நான் பேசின வாய்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, அதனால் நான் டப்பிங் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி அப்படி டேன் பண்ணால் அப்படி நாங்கள் சேகுடி ரோட் அப்படியே போனோம். ஸோ அப்படி டெய்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கோவில் வரலாம். ஸோ இதை தாண்டியாக நீங்களும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இது வந்து போட்டிருக்கேன்னா, உங்கள் வே தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் போட்டுறேன். இங்கே ஒரு கோவில் இருக்குது, இந்த கோவில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியாஸ் ப்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தேர்வுக்குள்ள வந்துட்டோம். வந்தவொடனே ஒரு நாலஞ்சு வீடெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டேரெக்டாக போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தேன்னு வைங்களேன், நான் அதை வந்து நான் ஃபுல்லாக போட முடியல, நான் ஹாஃபாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வீடியோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்குது. அப்படி நீங்கள் வந்து டேன் பண்ணிங்கன்னு வைங்களேன், இதுதான் அதோடய ரோடு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேரிக்காடுக்கு நீங்கள் வந்துடலாம். அவ்வளோந்தான், நான் இதுவரையும் தான் டப்பிங் பண்ணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோந்தான், அப்புறம் டேரெக்டாக வந்துட்டே இருக்கலாம், ஒரு டேனிங் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோந்தான், இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வரலாம். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதி வீடியோ கொஞ்சம் போட்டிருப்போம், அப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் டேரெக்டாக நான் அந்த தேரிக்கடை பற்றி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அதோடய இடம் தான். இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் ஹாஃப் ஸ்லோ பண்ணிடுவேன் வீடியோவை. இந்த நீங்கள் பார்க்கணுக்காண்டி நான் வந்து அதை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்த வரைந்த வீடியோ வரும், அதுக்கப்புறம் நான் வந்து கேன்சல் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், இது அதோடய வே தான். அப்படி டேரியாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதில் நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா வே கரெக்டாக டேரி டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். பார்த்துட்டே வாங்க, நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். நம்ம மார்னிங் போயிட்டு வந்து நல்லது, நல்லா இருக்குது. நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டே இருங்க, டேரெக்டாக வீடியோ போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல டக்குன்னு கரெக்டாக கட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ கட் ஆகும், அதுக்கப்புறம் தேரி கடை பற்றி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் வீடியோ ஹாஃபாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீ லைக் வீடியோ பார்த்துருக்கோம், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் நியாஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப வீடியோ போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும், அது எந்தெந்த இடம்லாம் போகணும் உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ டப் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ பாய். ஸோ காய்ஸ், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங்கு. அங்கே வந்து ஃபுல்லாக கோவில் இருக்குது. ஸோ கோவில் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக மரம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோ யூஸ் பண்ணுறீங்கன்னு. இந்த வீடியோ நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருந்தேன். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளாக்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன். நான் என்னையே சின்ட்ரோலே சொல்லியிருப்பேன், ஒரு தேரிக்கடை பற்றி பார்க்க போகிறேன்னு. இதுதான் அந்த தேரிக்காடு. நான் நீ சுற்றி காமிடான், சுற்றி பார்த்தா எவ்வளோ தூரமாக இருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கணும், எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடமா இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ஹிஸ்ட்ரி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்கள், எவ்வளோ தூரமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தாலும் நம்ம இப்போ இந்த தேரிக்குள்ளே வந்துட்டு எங்கேயாவது நம்ம கொஞ்சம் தள்ளி போடணும் வைங்களேன், அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய பிக் தேரிக்காடுனே சொல்லலாம். அப்போ வந்து இந்த தேரிக்காடு வந்து நான் ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது போக வந்து இந்த இடத்துல அது என்ன படம், விஷால் சம்திங் ஏதோ ஒரு மூவி ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு இந்த இடத்துலலாம், அங்கே பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுங்கன்னு சொல்லலாம். தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் மென்னியான புறம் போகலாம். அப்புறம் எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்காரனே ஒருத்தன் வந்து எங்கள் நாசிரியத்து வரையும் போயிட்டான், எங்கள் தொலைஞ்சு போய் நாசிரியத்து வரையும் போயிட்டான். ஸோ அந்த இடத்துலேருந்து நிறைய இடத்துல நீங்கள் போகலாம். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி நான் சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ தான் அந்த காமிக்கிற வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போனால் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் ஃபியர்னஸாக இருக்குது. ஸோ காலனால் இருந்தாலும் பயல் நான் காமிக்கிறேன். இப்போ ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஓகே கைஸ், வெல்கம் டு நியாஸ் ஃப்ளாக்ஸ். நம்ம நான் யாருன்னே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ போட்டிருப்பேன், ரெண்டாவது இந்த இடத்த வந்து நிறைய சுற்றி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம், அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்து பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவில் நேம் வந்து என்னென்னா கற்கவை அய்யனார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல என்னென்னா, அப்போ எங்கள்
பாட்டியோட பாட்டிகளும் ரொம்ப அந்த பாட்டிகளும் சொல்லுவாங்களாம். அப்போதுலேருந்து நான் அப்போவே இந்த தேரிகாடு இருக்கான். இந்த தேரிகாடில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நடந்துச்சுன்னா, இந்த தேரிகாலாம் ட்ரெயின்லாம் போயிருக்கான். நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த இதில் ட்ரெயின்லாம் போயிருக்கு. அப்புறம் வந்து இந்த இந்த மண் வந்து எத்தனை அடி இருந்தாலும் ரொம்ப அடி இருக்குமா, அந்த 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 காலத்தில் இந்த இடத்துல ஒரு நகரச்சி நகரமே இருந்துச்சு சொல்கிறாங்க, மக்கள் நகரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்றதுல எவ்வளோ பொய்யும்னு எனக்கு இதுவரை சொல்ல தெரில. அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து எதுனால, இங்கே நீங்களே பார்த்தாலும் தெரியுங்க, ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்கும். இந்த மண்ணு நீங்கள் கேட்கலாம், இப்படி பார்க்க செம்மண் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மண் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த மண் ரெட் கலரில் தான் இருக்குது. நீ காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்க்க ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலர் இருக்க காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து நாட்டில் வந்து ரொம்ப வந்து என்னென்னா திருடர்கள் தொகை ஆகிய அதிகமாக இருந்துச்சான். அதிகமாக இருக்க காரணத்தினால வந்து என் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டை போய் சொல்ல அந்த ஐ மீன் இந்த அய்யனார் கோவில் அந்த சம்திங் தான் சொன்னாங்க. அவங்கள போய் சொல்லும் போது என்ன பண்ணாங்களாம், பண கறக்க ஓலை எடுத்து வெட்டினாங்களாம். வெட்டி எல்லாரையும் கொல்லும் போது அவங்களோட ரத்தம் பட்டு தான் அந்த தேரிகாடே ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிடுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எவ்வளோ எவ்வளோ எனக்கு 100% உண்மை, எவ்வளோ எவ்வளோ 100% பொய்னு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் ஒரு நியூஸ் நான் கலெக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கும், சூப்பராக பிளேஸஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வரீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ சொல்லலாம், பலாயிரம் ஆண்டு கணக்கான ஒரு இடமும் சொல்லலாம். ஸோ இடம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ஒரு ஃபைட் சீன் எடுக்கலாம் கூட சொல்லலாம். அப்புறம் வந்து இங்கே தான் அஸ்டூடண்ட் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஆனால் எந்த பிளேஸ் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா எல்லா இடத்தையும் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தாலும் தெரியும், இங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஹிஸ்ட்ரி தான். அப்புறம் வந்து எனக்கு அவ்வளோக்குள்ள எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஏரி நீங்கள் வந்து பாருங்கள், இந்த லொக்கேஷனை கீழே கொடுக்குறேன். இது வந்து தேரிக்கான்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இங்கே பார்த்து நல்ல சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் நியூஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்கிறேன், இது வந்து இவ்வளோ பெரிய இடம் நீங்கள் நினைக்கலாம், இது வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்னு கிடையாது. ஒரு சைடு வரையும் ஃபாரஸ்ட் இருக்கும், ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு வந்து இவங்க ஊருக்காரங்களில் தான் இருக்கும், அப்புறம் ஒரு சில அப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்னா கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் தான் இருக்கும். இந்த இடத்துக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வர நினச்சா வாங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியாக அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு டூரிஸ்ட் கைடாக வரலாம், வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அப்புறம் வந்து இந்த இங்கே என்ன என்ன ஃபங்க்ஷனாலும் சூப்பர் ரொம்ப நடக்கும்னா, இந்த கற்பவேல் அய்யனாரில் வருஷம் ஏதோ ஒரு பண்டிகை நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன பண்ணி எனக்கு தெரியாது. அந்த பண்டிகைக்காண்டி நிறைய ஊர் ஊர்லேருந்து நிறைய மக்கள்லாம் வருவாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க வந்து அவங்க இது கல்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு அவங்க எந்த ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அவங்க இருந்துட்டு போவாங்க. ஸோ அதான் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டோம். இதுதான் நிறைய பேர் சொன்னதில்ல, நிறைய பேர் ஃபெஸ்டிவல்ஸ் அவங்களுக்கு கூட ரீசெண்டாக அவங்க குலதெய்வமாக இருக்கலாம், ஸோ பார்க்க வந்துருக்கலாம். அப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலான்னு நினச்சோம், ஆனால் கோயிலில் வந்து இப்போ அரௌட் இல்லை, கொரோனா இஷ்யூஸ்னால அது வந்து தாப்பால் போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இல்லை போட்டிருக்காங்க, நீங்கள் உள்ளே அலோட் கிடையாது. ஸோ எல்லாம் உள்ளே போக முடியாது. ஸோ சாரி, ஆனால் அதுதான் கோயில். காய்ஸ், உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஸ்லோமோ வந்து தேரில் போட்டேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் டாட்டா, அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.